ஹாய் ஹாய்ஸ், லவ் இஸ் லவ் அந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் இது. ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் இடையில கொஞ்சம் எடிட்டிங்கில் சொதப்பிட்டேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டில் ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்கிட்ட லவ்வை சொல்லியிருப்பாங்கள்ல, ஆனால் அவன் வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் இப்போ மைக்கை பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் ஒன்றும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது, இவங்க சும்மா விளாட்றாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயினிக்கு வந்து கண்ணீரே வந்துடும், அவனை பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானா, இவங்க வந்து வேற ஒரு பையனை தான் டேட் பண்ணிகிட்ருக்காங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே பத்திரிக்கைக்காரவங்களாம் வந்து ஹீரோயினியை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விளாட்றதுக்கு இது ஒன்றும் பார்ட்டி கிடையாது, இது வந்து ஃப்ரெஷ் மீட்டு, இதில் வந்து நீங்கள் வந்து உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயினி வந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாரி ஆனால் எனக்கு உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் வந்து அதை யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது அவங்கள வந்து ஜிமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பார்ப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க, நீங்களும் அவனும் லவ் பண்ணிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் வந்து உங்களுக்கு தெரியாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவங்க வந்துட்டு உங்களை லவ் பண்ணா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது, நான் வேணால் அதை வந்து பத்திரிக்கைக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கேட்பாங்க. ஆனால் ஹீரோயினி சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம், இது வந்து என்னோடய பர்சனல் லைஃபு, இதை நான் தனியாகவே ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் இதை போயிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி நான் வந்து இந்த லைஃப்பை வாங்கணும் அப்படின்னு நினைக்கல, எனக்கு அந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்ட் வருவான், வந்து அந்த ஜிமினியை பார்த்து சொல்லுவான், நீ வந்துட்டு எதுக்கு எங்களை சுற்றி வந்துட்டுருக்க, உனக்கு எங்கள் விஷயத்தை தலையிடுறதுக்கு அதிகாரமே கிடையாது, நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணேன்னா நான் ஆளை வச்சு உங்கள் உன்னை வந்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்ருவான். மிரட்டி விட்றோடனே அவங்க வந்து அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நேராக அவங்களோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஜிமினி போய் அங்கே போய் சொல்லுவாங்க அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்கிட்டக்க. ஆனால் அவங்க வந்து செம கோவத்தில் இருப்பாங்க ஜிமினி மேலே, எதுக்கு நீ வந்து இப்படி பொய்யான நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, இப்போ டைம் வேஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியை வந்து கோவப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜிமினியோட பிளேஸில் வந்து எல்லா திங்ஸும் வந்து குழஞ்சி போய் உடஞ்சி கிடக்கும், யார் ஜிமினி யார் ஜிமினி அப்படின்னு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து கத்திட்டுருப்பார். கத்திருந்தோடனே வேமா ஜிமினி போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா அது வந்துட்டு யாருன்னே சொல்லாமல் ஜிமினியை பிடிச்சிட்டு, நீ எதுக்கு இப்படிலாம் ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்க, உனக்கு யார் இந்த அதிகாரம்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினியை ரொம்ப கத்துவாங்க. கத்தனோடனே அவங்க போலீஸ் ஆளெல்லாம் கூப்பிட்டுருவாங்க. போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினியோட அண்ணி வருவாங்க. அண்ணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இது வந்து ஹீரோயினியோட அண்ணன் தான், சும்மா வந்து உன்னை ஃப்ராங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விளாட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிமினியும் வந்துட்டு இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஜிமினி போய் அவங்க அண்ணியை மீட் பண்ணி சொல்லுவாங்க, ஹீரோயினி வந்து உண்மையாகவே அந்த பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட வந்து அவனை சேர்த்து வைக்கணும், அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜிமினி வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ணிக்கிட்டக்க சொல்லி அவங்க எடுத்து வச்சுருக்காங்களே அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சிட்ருப்பாங்க. காமிச்சா அவங்களோட அண்ணி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு சரி கண்டிப்பாக வந்து இதை பற்றி ஹீரோயினிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நினைக்கிறாங்க ஹீரோ வந்துட்டு அந்த மேனேஜரோட பொண்ணு இருக்காள், அவள் கூட வந்துட்டு டேட்டிங் போயிருப்பார். அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள், நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். உடனே ஹீரோ கேட்பார், எதுக்கு வந்து என்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பார், நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் மேனு, எல்லாமே உங்கள் கிட்டக்க இருக்குது, அதனால் உங்களைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். உடனே அப்படியா, எங்கிட்ட எல்லாமே இருக்கிறதுனால தானே உனக்கு பிடிச்சிருக்கு, நான் எதுவுமே இல்லாமல் ஒரு அரகண்டான மேனாக இருந்தால் நீ வந்து என்னை லவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்பார். உடனே அந்த பொண்ணு சொல்லுவோம், கண்டிப்பாக லவ் பண்ணுவேன், லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள வந்து திருத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோடனே ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவரோட சீனியர் மேன், சீனியர் ஒருத்தர் இருப்பார் டாக்டர், அவர்கிட்டக்க போய் பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், லேசர் ட்ரீட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து காயங்களெல்லாம் க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வரணும், அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஹிட் ஆக்கும், அதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஹீரோட்ட வந்து சொல்லுவார். ஆனால் ஹீரோ சொல்லுவார், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னா நிறையாவே வந்து லாஸ் ஆகும், நிறையா பேருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகும், நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த டாக்டர் வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருப்பார், ஹீரோட்ட வந்து ரொம்பவே மறைச்சி பேசுவார், நீ பண்ணலைன்னா போ, நான் வந்து கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன், எனக்கு வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்துட்டு
இதை பற்றியே யோசித்துக்கிட்டே இருப்பார். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருப்பாங்க. நடந்து வந்துட்டு ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க. வந்தால் ஃபஸ்ட்டு ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பாய் ஃப்ரெண்டு தானே இருந்தான், அதனால் வந்துட்டு அவே நினச்சிட்டு ஹீரோ வந்து சோபாவில் படுத்திருப்பார். உடனே நீ திரும்பவே திரும்பாத, அப்படியே இரு, நான் வந்து உங்ககிட்ட நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ வந்து என்னை பார்த்தா நான் பேச வந்ததெல்லாம் மறந்தே போயிடுவேன், நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மன கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீக்க ஆரம்பிப்பாங்க. நான் வந்து உன் கூட நல்லா வாழணும்னு நினச்சேன், அப்படி வாழணும்னு நினச்சேன், இப்படி வாழணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே வந்து முடியாது அப்படின்னு நீ சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டத்தை வந்து நான் யார்கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. நிறைய ஹாப்பியான மூமெண்ட்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு நடந்திருக்கு, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இன்னமும் என் மேலே பாசமாக இருக்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நீ வந்து அப்பார்ட்மெண்ட்டோட லாக்கை கூட மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வந்து திரும்பி பார்த்து நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லுவார். அதை வந்து ஹீரோ இனி பார்த்துட்டு நீங்கள் யார், நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். வெளியே கிளம்பும் போது பின்னாடி இருக்க டோரில் நல்லா முட்டிப்பாங்க, முட்டிக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து வேகமாக கேட்ச் பண்ணி அங்கே இருக்க சோபாவில் வந்து படுக்கப்படுவார். படுக்கப்பட்டு அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோயின் முடிச்சு பார்க்குறாங்க, அவங்களாம் ட்ரெஸ்ஸெலாம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே படுத்திருக்காங்கன்னா பால்கனியில் படுத்திருப்பாங்க. ஹீரோ வந்து நல்லா பால்கனியில் விரிச்சு போட்டு அவங்கள படுக்க வச்சுருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம எதுக்கு இங்கே படுத்திருக்கோம், நேற்று என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசித்துட்ருப்பாங்க. யோசித்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோவை பார்த்தது, யாரோ இருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டு அவங்களோட ஃபோனை தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்களோட ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு இதையா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வருவார். பார்த்துட்டு இருப்பார். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினி வந்து கேட்பாங்க. ஹீரோட்ட ஹீரோ வந்துட்டு நான் தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இப்போ அவர் வந்து காலி பண்ணி போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயினியை பார்த்து சொல்லுவார். ஆனால் ஹீரோயினி சொல்லுவாங்க, நான் வந்து இப்படியே போக முடியாது, இங்கேருந்து அப்படி போனேன்னா எல்லோரும் வந்து என்னை சுற்று போட்டுருவாங்க, எனக்கு வந்து போக முடியாது, ப்ளீஸ் என்னை போய் ட்ராப் பண்ணுங்களேன் அப்படின்னு வந்து ஹீரோட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து சொல்லுவார், என்னால் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோயினி சொல்லுவாங்க, நான் வந்து நேற்றே குடிச்சிட்டு வந்தேன் தெரியும்ல, எதுக்கு என்னை வந்து வெளியே விடாமல் உங்கள் வீட்லேயே வந்து படுக்க வச்சுருக்கீங்க, நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து கேட்பாங்க. உடனே ஹீரோ அதை பற்றி பேசவே பேசாத, பேச்சை நிப்பாட்டிக்கோ, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஹீரோ. நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், நீங்களும் எல்லா பசங்களும் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொஞ்சம் ஓவராக பேசினோடனே ஹீரோக்கு கோபம் வந்துடும். நேற்று நீ வாமிட் எடுத்துகிட்டு கிடந்த, அதனால தான் நான் உன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுவார். கேட்ட உடனே ஹீரோயினிக்கு வந்து கொஞ்சம் மனம் சாந்தமாயிரும். உடனே சரி எனக்கு ரொம்பவே பசிக்குது, அது மட்டும் இல்லாமல் அதனால் இந்த இடத்த விட்டு தனியாக போக முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை அங்கேயே கட் பண்ணி கட்டுறாங்க. ஜிமினி கால் பண்ணி அந்த கேமராமேன் இருக்கான்ல, ஹீரோயின் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான்ல, அவங்ககிட்ட ஃபோன் போட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவனும் அங்கே தான் தூங்கியிருப்போம் போல், அவன் வேகமாக இருந்துச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலன்னா பார்ப்பான். பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு நேராக கரெக்டாக உட்காந்து ஹீரோயின் வந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு ஹீரோ கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஃபோட்டோ எடுத்து ஜிமினிக்கு வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் போய் ஹீரோயினியோட அண்ணிக்கிட்ட வந்து ஜிமினி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. உடனே இவன் யார் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இதுதான் வந்து ஹீரோயினியோட பர்சனல் பாய் ஃப்ரெண்டு போல, நம்ம தான் தெரியாமல் பேசிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி தான் ஹீரோயினியோட பர்சனல் பாய் ஃப்ரெண்டு போல, நம்ம இதை தெரியாமல் ஹீரோயினியை வந்து ரொம்பவே அரகண்டாக ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருந்தா உடனே இதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது மிலிட்ரியிலேருந்து வந்திருக்கான்ல ஹீரோயினியோட அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படியே அங்கே கட் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா ஹீரோ ஹீரோயினியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து நல்லா சமையல் பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிடுவார். போய் ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ வந்து ஹீரோ வேமா வந்து சொல்லுவார், வந்து பார்த்துட்டு சொல்லுவார், டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பார். கேட்டுட்டே அவருக்கு வந்து சாப்பாடு வைக்க போவார், எனக்கு ரொம்பவே பசிச்சிச்சு அதனால தான் நான் வச்சு சாப்பிட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிட்டு அவங்களோட பவுல பிடுங்கி ஹீரோயினி வந்து சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. அது வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்.
அப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினிகிட்டக்கா கொஞ்சம் முகம் கொடுத்தே பேச ஆரம்பிப்பார். ஹீரோயினியும் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஹீரோவும் நான் வந்து டாக்டராக இருக்கேன், என்ன ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பார். உடனே ஹீரோயின் கேட்பாங்க, நீங்கள் வந்து சிங்கிளா, பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மொக்கம் பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே ஹீரோ சொல்வார், ஆமாம் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நான் வந்து ரொம்பவே அரகண்டாக இருக்கேன், நான் அதனால தான் என்னை வந்து யாருமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்வார். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, பார்க்க வேணா அப்படி தெரியல, ஆனால் உங்களோட கண்ணில் வந்து அது தெரியுது, நீங்கள் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோட்ட வந்து ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினியோட அண்ணி இருக்காங்களே அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஹீரோ வந்து ஒரு டாக்டராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயினியோட அண்ணி சொல்லுவாங்க, இதுதான் வந்து ஹீரோயினுக்கு பர்ஃபெக்டான மேட்ச், இவனை யாருன்னு தேடி கண்டுபிடிங்க, இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து வண்டியை விட்டுருவாங்க. கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினியும் கார் பார்க்கிங்கில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அண்ணே இருக்கான்ல அவன் வந்துட்டு வேமா ஹீரோயினி மேலே வண்டியை ஏற்றுற மாதிரி வந்து அப்படியே ரிவல்ஸ் எடுத்து வளைச்சி நிப்பாட்டுவான். நிப்பாட்டினே ஹீரோ வந்து பயந்துருவார், வேமா யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவார். பார்க்க போகிறதுக்குள்ளே அவங்களே காரை விட்டு இறங்கி வருவாங்க. பார்த்தா இவங்க தான் வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து அவங்களோட அண்ணனை பார்த்தோடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். மிலிட்டரியிலேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தானே வந்திருக்காரு, அதனால் போய் ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஹக் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஹீரோயினியோட அண்ணியும் வந்துட்டு இன்ட்ரோ ஆகிக்குவாங்க. எல்லோரும் இன்ட்ரோ ஆகிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினியோட அண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தானே டேட் பண்ணுறீங்க, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்புனே ஹீரோயையும் ஹீரோயினையும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்படின்னா நம்ம நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நினச்சிட்டு குழம்பி போய் உட்காந்துருப்பாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அங்கே ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போனோடனே அங்கே மேனேஜர் உட்காந்துருக்காரு. என்னப்பா இதுதான் வந்துட்டு ஒரு டாக்டரோட பொறுப்பான காரியமா, எந்த டயத்துக்குள்ளக்க வர அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கேட்டோடனே நான் நைட்டு ஓவர் டியூட்டி போனேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கேருந்து போகும்போது எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் போகிறேன், அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவார். சொன்னோடனே ஆமாப்பா நீங்கள் வந்து வருங்கால மேனேஜர், உங்ககிட்டக்கெல்லாம் நான் இதெல்லாம் பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்துட்டு நாசுக்கா அவங்களோட மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருப்பார். பேசினோடனே ஹீரோவுக்கு வந்து அது புரிஞ்சிடும். புரிஞ்சிட்டு அப்படியே ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடுவார். ஆனதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த கிளம்பிடுவார். அது ஒரு இடத்த காமிக்கிறாங்க, அங்கே இருக்க லேடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்ட்டு வந்து 200 ரூபா அப்படின்ற மாதிரி எழுதி அங்கே ஒருத்தர் வந்து படுத்து கிடப்பார். அவர்கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க, காமிச்சு 200 ரூபா கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவர் சொல்வார், நான் ஒன்றும் இங்கே தங்கலாம் வரல, நான் வந்து ஒருத்தரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. யாரை பார்க்க வந்தேன், ஹீரோ தான் பார்க்க வந்தேன், அவன் தான் என்னை வந்து வெயிட் பண்ண சொன்னான் அப்படி சொல்லி. இல்லை நீ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கி இருக்க, இங்கே பாரு முடியெல்லாம் நட்டுட்டு நிற்கிது, ஒழுங்காக காசை கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக வருவார், வந்து நான் தான் வந்து இவனை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து நல்லா பழக்கமானவங்க மாதிரி தான் ஹீரோ கிட்டக்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்வார், இனிமேல் இதுதான் என்னோடய ஆஃபீஸு, நான் இங்கே தான் எல்லா கஸ்டமரையும் வந்து விசிட் பண்ண போகிறேன், இதை தான் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடிகிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒதுக்குங்க, நம்ம இங்கே தான் உண்மையிலே ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்பாங்க. ஆமாம் இதுதான் ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் ஒவ்வொரு திங்ஸையாக ஒதுக்கி அதை வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நாள் வெளியே தங்கலான்னு இருக்கேன், நான் வந்து என்னோடய அவுட் ஹவுஸ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவுட் ஹவுஸில் தங்குறதுக்காக போயிடுவாங்க. போய் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது அங்கே யார் வருவானா, அந்த பாய் ஃப்ரெண்ட் வருவான். பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லிகிட்டு இருப்பான்னா, நீ வந்து யாரை வந்து ஆஃபீஸியலாக சொல்ல போகிற உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லி கேட்பான். அது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க. அவன் ஹீரோயினி வந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து போட்டுட்டு வந்து அதை காமிச்சிக்கிட்டே இருப்பான். காமிச்சிட்டு பார்த்தே அவன் வாட்ச் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஹீரோயினி வந்து எதுவுமே பதில் சொல்லவே மாட்டாங்க, அவன் மேலே செம்மையாக கோபமாக இருப்பாங்க. அவன் முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டே நிற்பாங்க. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப பக்கத்தில் வந்து சொல்லுவான், நீ வந்து யாரை வேணால் பாய் ஃப்ரெண்டுன்னு அலோன்ஸ் பண்ணிக்கோ, யார் கூட வேணால் இருந்துக்கோ, ஆனால் எனக்கு வந்து அது கவலையே கிடையாது, ஆனால் நீ வந்து எப்பயும் போல் எங்கிட்டக்க பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படி நீ பேசலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உன்னோட மேனேஜர்கிட்ட போய் நான் சொல்லிடுவேன், இவள் வந்து என்னை அராஸ் பண்ண நினச்சா, இவள் என்ன வந்துட்டு வீணுக்குமே வந்து பேசுகிறா, வீணுக்குமே வந்து நான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி பத்திரிக்கை முன்னாடி இப்படிலாம் சொன்னால், நீங்கள் இல்லாத போது என்னை வந்து ஹராஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் உன்னை வந்து இப்படி தப்பு தப்பாக பேசி விட்ருவேன், அப்படி பேசினேன்னா அதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த ஒரு மூவிக்குமே கிடைக்கவே கிடைக்காது, நீ வந்து ரொம்பவே கெட்ட பிள்ளையாக
ஆயிடுவேன், எல்லோரும் வந்து உன்னை தப்பு தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவாள். நீ எப்பயும் போல் என் கூட பேசணும், அப்படி பேசலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஹீரோயினுக்கு வந்து இவன் இப்படி சொன்னோடனே ரொம்பவே மன கஷ்டமாயிடும். உடனே ஹீரோவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க வருவாங்க. ஹீரோ வந்து பழைய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருப்பார்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஹீரோவை பார்க்க போவாங்க. ஹீரோ தான் கிளம்பிட்டார்ல அங்கேருந்து, உடனே அங்கே அவங்க வந்து அட்ரஸ் சொல்லி விடுவாங்க. ஹீரோ வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்துட்டு அட்ரஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோ பண்ணியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோ வந்து தேடி பார்த்துட்டு ஹீரோ கண்டுபிடிச்சோடனே ஹீரோட்ட போய் பேசுவாங்க. ரொம்பவே சாந்தமாக பேசுவாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி குயட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்தோடனே ஹீரோவுக்கு வந்து ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாது. அவங்கள வந்து பார்த்துட்டே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து டக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என் கூட பாய் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா, கொஞ்ச நாளைக்கு என்னோடய பாய் ஃப்ரெண்டாக நடிங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டானே ஹீரோக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாது, அப்படியே சாக்கா பார்த்த மாதிரி நிற்பார். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.